வணக்கம். தக்ஷன் காஷ்மீர்ஸ் ஆக்டில் 1940, 1945, 1995 வந்து ஷெட்யூல் ஜே அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து இயற்றிருக்கிறாங்க. அந்த சட்டத்தில் வந்து 51 வியாதிக்கு ஆங்கில மருத்துவத்தினால் வியாதியை குணப்படுத்த முடியும்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி 1995 அதை திருத்தி அமைச்சிருக்கிறாங்க. அந்த சட்டத்தில் வந்து இந்த சட்டத்தில் ஷெட்யூல் ஜே என்ற பிரிவின் கீழ் 51 வகை ஆங்கில மருத்துவத்தின் வியாதிகள் எழுதப்பட்டுள்ளன. இந்த வியாதிகள் ஆங்கில மருத்துவத்தின் மருந்துகளை கொண்டு குணப்படுத்த முடியும் என்றோ மருந்துகளை கொண்டு குணப்படுத்தி காட்டுகிறேன் என்றோ கூடுதல் கூடாது என்று எச்சரிக்கிறது. ஆங்கில மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாத வியாதிகள் மொத்தம் 51. இந்த பகுதி இந்த அத்தியாயத்திலிருந்து ஆரம்பமாதன் காரணம் நோயாளி வாடு மக்கள் நன்மைக்காக அவள் உயிர்கள் உடம்பில் காக்கப்படும் என்பதற்காக அரசாங்கம் ஆங்கில மருத்துவத்தில் குணப்படுத்த முடியாத நோய்கள் மொத்தம் 51 ஷெட்யூல் ஜேயில் மேற்சொன்ன சட்டத்தில் வலியுறுத்தியுள்ளது. இந்த 51 வியாதிகளும் ஆங்கில மருத்துவர்கள் எவரும் தங்கள் மருந்துகளால் குணப்படுத்த முடியும் என்றோ குணப்படுத்தி காட்டுகிறேன் என்றோ கூறுவது சட்டப்படி குற்றமாகும் என்று எச்சரிக்கிறது. நோய்களை கட்டுப்படுத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. ஆங்கில மருத்துவத்தின் மருந்துகள் எதுவும் இந்த 51 வகை நோய்களையும் குணப்படுத்த முடியாது என்று விஞ்ஞான ஆராய்ச்சியின் வாயிலாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே ஆங்கில மருத்துவ தொழில் நடத்தும் எவரும் இந்த 51 நோய்களை மருந்துகளால் கட்டுப்படுத்துகிறேன் என்று குணப்படுத்துகிறேன் என்றோ மேலும் இந்த பட்டியலில் உள்ள எந்த ஒரு நோயையும் வராமலே தடுத்து விடுவேன் என்றோ கூறக்கூடாது. இந்த 51 நோய்களையும் ஆங்கில மருத்துவத்துக்கு மட்டுமே சொந்தமானவை. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக புது புது நோய்கள் இந்த லிஸ்டில் சேரும் வாய்ப்பு எக்கச்சக்கமாக உள்ளது. இந்த வகையில் இப்போது புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கும் இந்த நோய் எய்ட்ஸ் சார்ஸ் ஆகும். சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடித்த ஹிபாடைட்டிஸ் என்ற ஒரு நோயும் இதிலே அடக்கம் செய்யப்பட்டுவிட்டது. இவ்வாறாக ஆங்கில மருத்துவம் தான் கண்டுபிடித்த நோய்கள் ஒவ்வொன்றையும் ஆதி முதல் அந்த முறை ஒவ்வொன்றாக அவற்றை குணப்படுத்தும் மருந்துகள் இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்து அந்த நோய்களை தன் பட்டியலில் அடக்கம் செய்து கொண்டு வரும் வேளையில் இதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அதாவது ஆங்கில மருந்துகள் எந்த ஒரு மருந்தும் ஷெட்யூல் ஜேயில் பட்டியலப்பட்டுள்ள ஆங்கில மருத்துவத்தின் நோய்களை குணமாக்காது என்பதை அந்த மருத்துவம் சர்வதேச அளவில் ஒப்புக்கொண்டு அதை பகிரங்கமாக அச்சிடப்பட்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும், எனவே ஆங்கில மருத்துவம் பார்க்கும் எந்த ஒரு மருத்துவரும் ஆங்கில மருத்துவத்தில் மருந்து என்பதே கிடையாது என்ற உண்மையான காரணத்தினால் ஷெட்யூல் ஜேயில் உள்ள நோய்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடாது என்பதற்காகவும், ஆங்கில மருத்துவம் குறைந்தபட்சம் இந்த 51 நோய்களையும் குணப்படுத்தவோ தடுக்கவோ கட்டுப்படுத்தவோ மருந்துகள் இருக்கிறது என்று கூறுவது தவறான ஆபத்தான போக்கு. நோயால் அவதி வரும் மக்களுக்கு பெரும் ஆபத்தாக முடியும் என்பதை எச்சரிப்பதற்காகவும் உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுரையின் பேரில் நமது அரசாங்கமும் தகுந்த எச்சரிக்கையுடன் ஆங்கில மருந்துகளை மருந்துகள் மற்றும் அழகு சாதனங்கள் சட்டத்தின்படி ஷெட்யூல் ஜேயில் ஆங்கில மருத்துவம் வைத்தியம் பார்க்கக்கூடாது என்று 51 நோய்கள் அடங்கிய பட்டியலை சேர்த்திருக்கிறது. ஷெட்யூல் ஜே 51 பெட்டில் ஜெயில் ஆங்கில மருத்துவம் வைத்தியம் பார்க்கக்கூடாது என்று வரையறுக்கப்பட்ட 51 நோய்களின் விவரம் வருமாறு. எய்ட்ஸ் நோயை வந்து வைத்தியம் பார்க்கக்கூடாது. நெஞ்சு வலி வந்து வைத்தியம் பார்க்கக்கூடாது. அப்பாண்டிடிஸ் என்னும் குடல்வால் நோயை வைத்தியம் பார்க்கக்கூடாது. இருதய இரத்த குழாயில் அடைப்பு வைத்தியம் பார்க்கக்கூடாது. தலை வழுக்கை பார்க்கக்கூடாது. கண் பார்வையற்ற நிலையை பார்க்கக்கூடாது. ஆஸ்துமா பார்க்கக்கூடாது. உடலில் தோன்றும் கட்டிகள் முதலாக புற்றுநோய் வரை பார்க்கக்கூடாது. கண்புரை பார்க்கக்கூடாது. தலைமுடி வளர நிறைய அகற்ற கருவில் வளரும் குழந்தையை ஆணாகவோ பெண்ணாகவோ மாற்றுவோம் என்று கூறுவது. பிறவி கோளாறுகள், காது இயலாமை, நீரிழிவு நோய், கர்ப்பப்பை சம்பந்தமான அனைத்து நோய் கோளாறுகள், வலிப்பு நோய், மனநோய்கள் அனைத்தும், மூளை காய்ச்சல், உடல் நிறம் கருப்பாக இருப்பின் சிறப்பாகுதல், மார்பக வளர்ச்சிக்கு புறையோடிய புண் அதாவது கேங்க்ரீன், மரபணு நோய்கள், குளுக்கோமா எனும் கண்வெளி நோய், கழுத்து வீக்கம், ஹெரனியா எனும் குடலிறுக்க நோய், அதுக்கப்புறம் அதிக மற்றும் குறைவான இரத்த அழுத்தம், விரை வீக்கம், பைத்தியம், ஞாபகம் மருந்து, ஞாபக சக்தி அபிவிருத்தி செய்ய, குழந்தையின் உயரத்தை கூட்ட, சாதாரணமாக ஏற்படும் கண் பார்வை குறைபாடுகள், கிட்ட பார்வை, தூரப்பார்வை, ஆண் உறுப்பு வளர்ச்சி வீரியம், பற்களை உறுதிப்படுத்த என்று கால்சியம் மருந்துகள் உணவு வைத்தியம் பார்ப்பது, மஞ்சள் காமாலை, கல்லீரல் மர்ம நோய், ஹிபாடைட்டிஸ் மற்றும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட எந்த நோய்களும், இரத்த புற்றுநோய், வெண்குஷ்டம், உடலுறுப்பில் வீரியம் அதிகப்படுத்துதல், மூளைக்கு வளர்ச்சி குறைவு, மாரடைப்பு நோய், குண்டான உடம்பு மெலிய, பேராலிசிஸ் பக்கவாதம், பார்க்கின்சன் உடம்பு முழுவதும் நம்பு நடுக்க நோய், நரம்பு நடுக்க நோய், நம்பு நடுக்க நோய், மூலநோய் மற்றும் பவித்திரம், வாலிப சக்தியை மீட்க, குறைந்த வயதில் முதிர்ச்சியடைந்த தோற்றம், குறைந்த வயதில் தலைநரை, ரொமாட்டிக் இருதய நோய், ஆண்மை குறைவு, விரைவில் கழிதம், கழுத்து வலி மற்றும் முதுகு தண்ணில் ஏற்படும் அனைத்து வலிகளும், பிக்குவாய், சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள், சிறுநீர்ப்பை கற்கள், காலில் இரத்த நாளங்கள் வீக்கமடைந்து புடைத்து காணப்படுதல் ஆக மேற்கண்ட இந்த ஷெட்யூல் ஜெயில் பட்டியலிடப்பட்டுள்ள 51 வியாதிகளுக்கும் ஆங்கில மருத்துவம் தங்கள் மருந்துகளால் வைத்தியம் அளித்து வருவது குற்றச்செயல் என்று அரசாங்கம் சட்டப்பூர்வமாக எச்சரித்த பின்பும், இந்த அனைத்து நோய்களுக்கும் சட்ட விதிகளுக்கு புறம்பாக மக்கள் நலனுக்கு எதிராகவும் ஆங்கில மருத்துவத்தால் பகிரங்கமாகவும் ஸ்பெஷலிஸ்ட் என்ற பெயரிலும் விலையுயர்ந்த மருந்துகளை கொண்டு ஆங்கில மருந்து கம்பெனிகள் கொள்ளை லாபங்களை வாரி வழங்கிக் கொண்டு சட்டவிரோத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்திய மருத்துவ சங்கமும் IMA தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலும் TMC ஷெட்யூல் ஜே பற்றி பொதுமக்களுக்கு விளக்காதது ஏன் சொல்லி கேள்வி கேட்டுக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இப்படி ஷெட்யூல் ஜேன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் வந்து காஸ்மெட்டிக் ஆக்டில் வந்து இருக்குது. அந்த ஆக்டில் இருக்கக்கூடிய விஷயம்
51 நோய்களுக்கு வந்து மருத்துவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது நீங்கள் கூகுளில் தேடினீங்கனாலும் ஷெட்யூல் ஜே அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். புஸ்தகங்கள் சில புஸ்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமஞ்சிரி புஸ்தகத்தில் நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க. அதில் ஒவ்வொரு பேருக்கும் புஸ்தகங்களில் வந்து ஷெட்யூல் ஜே பற்றி எழுதியிருக்காரு. ஸோ இந்த ஆக்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான மருத்துவம் எப்படி பார்க்குறதுங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். இங்கே இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களுடைய மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எது பண்ணுங்கிறது தான். நிறைய மருத்துவம் உருவாயிருச்சு சரிங்களா. இங்கே அது அது என்ன பொறுக்கிறாங்கன்னா சட்டத்தின்படி இன்றுள்ள டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டுகள், கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட்டுகள், இறைப்பை மற்றும் குடல் சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட்டுகள், மூளை சம்மந்தப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட்டுகள், தைராய்டு சம்மந்த ஸ்பெஷலிஸ்ட்டுகள், சிறுநீரக ஸ்பெஷலிஸ்ட்டுகள், பைத்தியக்கார ஸ்பெஷலிஸ்ட்டுகள் போன்ற இவர்கள் அனைவரும் இன்னும் அனைத்து ஸ்பெஷலிஸ்ட்டுகளுமே போலிகள் என்று அடைமொழியுடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியவர்கள். மக்களே, இது பற்றிய விளக்கத்தை டிஎம்சி உங்களிடமும் மறைத்து அரசாங்கத்திடம் மறைத்தது ஏன் என்பதற்கான விளக்கத்தை கேளுங்கள். ஆல் இண்டியா ஹெல்த் கவுன்சில், அகில இந்திய சுகாதார அமைப்பு, இவ்வளவு பயங்கரமாக குற்றம் புரிந்து கொண்டிருக்கும் டிஎம்சி, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலை காலம் தாழ்த்தாமல் மாற்றி அமைக்க வேண்டும். அதன் இடத்தில் அகில இந்திய ஹெல்த் கவுன்சில் என்ற அமைப்பை ஏற்படுத்தி இந்தியாவில் இருக்கும் அனைத்து மருத்துவங்களும் அடங்கப்பெற்ற சுகாதார கவுன்சிலை அமைக்க வேண்டும். அதில் ஆங்கிலேயர்கள் மருத்துவத்தையும் ஒரு அங்கமாக வைக்க வேண்டும். மக்கள் உடல்நலன் சுகாதாரம் போன்றவர்களுக்காக அரசாங்கம் மாற்றப்படும் காரியங்கள் அனைத்தும் அது நன்மையாக முடிவதற்கும் தீமையாக முடிவதற்கும் இந்த ஏஐ கட்சி தார்மீக பொறுப்பேற்கும் உரிய நடவடிக்கையிலும் இறங்க வேண்டும் என்ற அதிகாரத்தையும் வழங்க வேண்டும். இனி இந்த போலிகளை எந்த விதத்தில் இந்திய அரசாங்கம் தடுக்கப் போகிறது என்பதை மக்கள் கவலையுடன் எதிர்பார்த்து தொடங்கிவிட்டனர். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில், அகில இந்திய மருத்துவ கவுன்சில் ஏஐ கட்சியாக மாற்றி அமைக்கப்படாத வரையிலும் டிஎம்சி மக்கள் உடல் நலனில் அரசாங்கம் அக்கறை கொண்டிருக்கின்றது என்ற நம்பிக்கையை மக்கள் வெகு விரைவில் இழந்து விடுவார்கள் என்று ஒரு ஆர்டிக்கலில் உங்களுக்கு வந்து இருக்குது. இந்த ஷெட்யூல் ஜே சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் நீங்கள் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரி விளக்கம்லாம் நிறைய பேர் எழுதிக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த மருத்துவம் 51 வகையான நோயை பற்றி தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் இந்த நோய்களுக்கு ஷெட்யூல் ஜேயில் வந்து ஆங்கில மருத்துவத்தில் மருத்துவம் இல்லைன்னே சொல்லப்பட்டிருக்குது சரிங்களா. அதனால் நிதானமாக இதை வந்து நிறுத்தி நிறுத்தி பார்த்தீங்கன்னா எத்தனை நோய் அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த இதை போய் இந்த அமெண்ட்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அடித்து பாருங்கள். அடித்து பார்த்தீங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட் அந்த ஆக்ட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஏன்னா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940, 1945, 1999 ஷெட்யூல் ஜே கண்டைன்ஸ் ஏ லிஸ்ட் ஆஃப் 51 டிசீசஸ் அண்ட் ஆயில்மெண்ட்ஸ் பை வாட் எவர் நேம் டிஸ்கிரிப்டு விச் எ ட்ரக் மே நாட் பர்போர்ட் டு ப்ரிவெண்ட் ஆர் க்யூர் ஆர் மே கிளைம்ஸ் டு ப்ரிவெண்ட் ஆர் க்யூர் சரிங்களா. அது வந்து முன்னாடி தடுக்கிறேன் அல்லது சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆக்டில் வந்து இருக்குது. 45 ஆரம்பித்து 45 வந்து 95 வந்து திருத்தி அமைக்கப்பட்ட சட்டமாக வந்து வந்துச்சு. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. நன்றி. இந்த வீடியோவை பார்த்தவங்க அத்தனை பேருக்குமேவும் நான் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம்.